இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் ஹெட்டிங்லி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது 70வது ஓவரை வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஹோல்டர் வீசினார். இந்த ஓவரின் மூன்றாவது பந்தில் தாவித் மாலன் கொடுத்த கேட்சை விக்கெட் கீப்பர் பிடிக்க தவறினார். இந்த விரக்தியில் ஜேசன் ஹோல்டர் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை நோக்கி தகாத வார்த்தைகளால் திட்டினார். ஸ்டெம்பில் உள்ள மைக்கில் ஜேசன் ஹோல்டர் திட்டியது தெளிவாக பதிவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் மைதான நடுவர் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் போட்டி நடுவர் ஹோல்டரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது ஹோல்டர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதனால் அவரை கண்டித்ததுடன் போட்டி தடைக்கான ஒரு புள்ளியையும் வழங்கி பிரச்சனையை அத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஏற்கனவே இதே தொடரில் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் வீரருக்கு எதிராக தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதால் அவருக்கு அபராதமாக ஒரு புள்ளி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடர் ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது. கடந்த 25ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடர் வருகின்ற 3ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தொடரில் 56 கிலோ எடை பிரிவில் இந்தியா சார்பில் கௌரவ் பித்தூரி கலந்து கொண்டார். இதுதான் இவருக்கு முதல் உலக பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் தொடராகும். முதல் போட்டியிலேயே கௌரவ் பித்தூரி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். காலிறுதி போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீரர் கௌரவ் துனிஷியா வீரர் ஃபிலலை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஃபிலலை வீழ்த்தி கௌரவ் அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் கௌரவ் பித்தூரி ஒரு பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார். இதன் மூலம் அறிமுக தொடரிலேயே பதக்கம் வெல்லும் இரண்டாவது வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இதற்கு முன்பு விகாஸ் கிருஷ்ணன் 2011ஆம் ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் பதக்கம் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.